العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فضل العشر الأوائل من ذي الحجة. ذو الحج மாதத்துடைய முதல் 10 நாட்களில் சிறப்புகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும், நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அழிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள், அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான, அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய போகின்றோம். அந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா ஹஜ்ஜுடைய 28வது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது, வயஸ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் எதுவென்றால் அய்யாமுல் அஷர் அல்அவாயில் மின் தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ரை ஆரம்பம் செய்கிறார், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர். அந்த 10 நாட்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறாரே, அது என்னவென்று முஃபஸ்ஸிர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது, அந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும், எமக்கு அது போதுமானது. நம் புகாரி ரஹிமகுல்லா, அபு தாவூத், திருமதி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த அய்யாமுல் அஷர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது. ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது. அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான். ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துடையது. அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது. இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது. ஆனால் இல்லா ரஜுலன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء, இரண்டு அமல்களை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான், அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான், தன்னையும் அழித்துக் கொள்கிறான், இந்த இரண்டு அமல்களை தவிர. இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது. இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் நம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த 10 நாட்கள் சிறந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறான். வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறான். ஏன் இந்த நாளில், இந்த 10 நாட்களில் அல்லாஹ்வை தொழலாம், இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விற்கு நோன்பு இருக்கலாம், இந்த 10 நாட்களில் சதக்கா செய்யலாம், இந்த 10 நாளில் அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடலாம், இந்த 10 நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருப்பதால் அல்லாஹ்விடத்திலே கணக்கு, அல்லாஹ்வுடைய கணக்கீட்டுடைய நாட்களில்
இந்த நாட்களை போன்ற அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா? இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம். ஏன்? ஈதுடைய நிலம், ஈதுடைய நாள். இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சுண்ணாவா? முஸ்லிம் ரஹிமஹுல்லா இல்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, மா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ரில் கத்து. கொஞ்சம் குழப்பம் வரும், புரிய முயற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்ததில்லை. யாருடைய அறிவிப்பு? ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிதான். நசை போன்ற கிரந்தங்களில் சஹியான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது, லம் யத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாம திஸ்இதுல் ஹஜ்ஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நோன்பு விட்டதில்லை. ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது? இப்ப இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது, இரண்டையும் மறுத்து விடலாமா? உலமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்லுகிறார். அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவதில். முதல் அடிப்படை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பத்து நாளும் துல்ஹஜ் மாதத்திலே நோன்புவித்ததில். ஏன் பத்து நாளும் ஒருவரால் நோன்புவிக்க முடியாது? ஏன் பத்தாவது நாளில்? அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லவில்லை. பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது. அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது, கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நஃபி. மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம். மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம், ஆனால் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார். ஒன்று பார்க்காமல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா உறுதிப்படுத்துகிறார்கள். உறுதிப்படுத்துபவர் மறதியில் உறுதிப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது. அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தரமுடையது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்ன. யாருக்கு இயலுமோ, யாருக்கு முடியுமோ, அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்ன.